பால் கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கப்பளவு மாவு எடுத்துக்கோங்க, அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க, கூடவே கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு துருவன தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவில் நெய் சேர்க்கும்போது மாவு வந்து பால் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால தான் மாவில் நம்ம நெய் சேர்க்குறோம். இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நல்லா கொதிக்க கொதிக்க இருக்க சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுடு தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும், அதனால் நம்ம கையால் பிசைய முடியாது. ஸோ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப்பளவு மாவுக்கு 1 கப்பளவு தண்ணி தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு மாவை பொறுத்து தண்ணி வந்து கூட்டி குறைச்சி ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு 1 கப் மாவுக்கு 1 கப்பளவு தண்ணி தான் ஆச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிசையும் போது, கரண்டி வச்சு பிசையும் போது இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். இதை அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா மாவு ஆறுனதுக்கப்புறம் பதம் வந்து கரெக்டாக இருக்கும். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சிக்கலாம். நான் ஆறுனதுக்கப்புறம் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், மாவு வந்து இந்தளவு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. கைகளையுமே ஒட்ட வரலை. இப்போ இந்த மாவு வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து உருட்டிக்கலாம். தான் கொஞ்சமாக தான் மாவு எடுக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம பாலில் போடும்போது வெந்து வர்றதுக்கு அது ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப பெருசு பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா வெந்து வராது. இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி லைட்டாக உருட்டிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக, சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த நம்ம உருண்டை பிடிச்ச எல்லா மாவையுமே நம்ம வந்து பாலில் தான் வந்து பாயில் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு உருண்டையை வந்துட்டு இந்த மாதிரியும் உருட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேஃப்க்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். 1.5 லிட்டர் அளவு திக்கான பாலை வந்து நம்ம காய வச்சுக்கலாம். தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1/2 டம்ளர், சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த பால் வந்து நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டைகளை இந்த பாலில் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பாலில் நம்ம எடுத்து வச்சுருந்த உருண்டை பிடிச்சி வச்சுருந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா வந்து இதில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துடக்கூடாது. 1 உருண்டைகளாக இதில் நம்ம பாலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உருண்டைகள் எல்லாத்தையுமே பாலில் சேர்த்தாச்சு. சேர்த்த உடனே அதை வந்து கிளறக்கூடாது. 2-3 நிமிஷம் வந்துட்டு பாலில் வந்து அந்த உருண்டைகள் வந்து குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் கிளறணும். அப்போ தான் வந்துட்டு அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். உடனே கிளறிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கும். 1-3 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கிளறிக்கலாம். பாருங்கள், 1-3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து அலங்காமல் கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5-7 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. சைடில் இந்த ஆடைகள்லாம் வந்து ஒட்டும், அதெல்லாம் எடுத்து விடுங்க. அப்போ தான் வந்து பால் வந்து நல்லா திக்காக இருக்கும். நான் பால் வந்து திக்காக இருக்கிறதுக்கு பச்சரிசி மாவை அப்படியே கரைச்சி கூட ஊற்றுவாங்க. நம்ம அப்படிலாம் எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது. இந்த ஆடைகளை இப்படி எடுத்து விட்டுட்டு ஒரு 5-7 நிமிஷம் வந்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை பாயில் பண்ணியாச்சு. சும்மா கொழுக்கட்டையுமே சூப்பராகவே ரெடியாகி வந்துருச்சு. பால் பாருங்கள் எந்தளவு நல்லா திக்காக இருக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சர்க்கரை இருந்தால் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். வெள்ளம் இருந்தாலும் அது அப்படியே பாகு காய்ச்சி இதில் ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு 1 கப்பளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருந்தேன், அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்த உடனே அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 1-3 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த நாட்டு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். 1-3 நிமிஷம் மட்டும் குக் ஆனால் போதும். ரொம்ப நேரம் வந்து பால் கொழுக்கட்டை வந்து குக் ஆகணும்ன்ட்டு இல்லை. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்த நாட்டு சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடணும்.
பால் கொழுக்கட்டையோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணோம், அப்படி ஆட் பண்ணால் மட்டும்தாங்க இது ரியல் பால் கொழுக்கட்டை. இப்போ நான் வந்து ஒரு கப் அளவு தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால், ஒரே ஒரு டைம் மட்டும் எடுத்ததான் அதை வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்புலலாம் வச்சு சூடு பண்ண தேவையில்லை. இந்த நம்ம ரெடி இந்த சூட்லேயே வந்துட்டு இந்த தேங்காய் பால் இருந்தாலே போதும். இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டிங்கனாலே சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. நான் வந்து தேங்காய் பால் எடுக்கும்போதே நம்ம தேங்காயிலே வந்துட்டு ஒரு 4 ஏலக்காவை அதிலையே சேர்த்துட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த தேங்காய் பாலில் ஏலக்காய் ஃப்ளேவரும் அப்படியே இருக்கும். ஸோ அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு அதில் எடுக்கலை அப்படின்னா பாலில் கூட தேங்காய் ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எம்மியான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதையும் கூட நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பால் கொழுக்கட்டையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் விதவிதமான கொழுக்கட்டைகள் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.